ஓம் நதிகள்லாம் இணையணும் நமஹா. எங்க அப்பா எப்படியாவது எனக்கு பேட்டா கொடுக்கணும் நமஹா. ஐயா மூலஸ்தானாதிபதி இங்க வாங்க. சொல்லுங்க அமெரிக்க ஜனாதிபதி. உங்க அண்ணன் வெஸ்டர்ன் யூனியன்ல 60,000 ரூபாய் பணம் போட்டுருக்கானா? போய் எடுத்துட்டு வா. அதெல்லாம் நேத்தே எடுத்தாச்சு. எடுத்துட்டியா? சொல்லவே இல்ல. நீ கேட்கவே இல்லையா? கேட்டதோ சொல்லுவியோ. ம் குடுறா படுத்த. அதுல 30,000 ரூபாய் இருக்கு. மீது 30,000? அது நம்ம பிளாட் அசோசியேஷன் ஃபங்க்ஷன் நடந்தது இல்லப்பா, அதுல என் பேர்ல நன்கொடையா கொடுத்துட்டேன். அந்த நன்கொடையா கொடுத்தது இந்த பணம் தானா? ஏண்டா உனக்கு அறிவு இருக்கா? பா, நான் பணத்தை கொண்டு போய் தண்ணி அடிச்சுனா சூதா வேறத பண்ணனாப்பா? தான தர்மம் பண்றது தப்பாப்பா? தான தர்மம் பண்றது ஒண்ணும் தப்பு இல்ல, ஆனா அதை உழைச்சு ஓங்காசல் பண்ணணும். இந்த உங்க அண்ணன் இருக்கானே, ஐடி கம்பெனில ராப்பகல கண்முழிச்சு கஷ்டப்பட்டு இந்த படத்தை இங்க அனுப்புறான். ஆ, அப்படியே ஐடி கம்பெனில கல் உடைச்சு கஷ்டப்படுறாரு. அங்க ஏசி ரூம்ல உட்காந்து பேஸ்புக்கும் ட்விட்டரும் பாக்குறாங்க. அதுக்கு மேல போர் அடிச்சா யூடியூப்ல சன்னிலியன் வீடியோ பாக்குறாங்க. வணக்க டீச்சரம்மா, டிப்பன் வச்சு போலாமே. வெச்சிருக்க சமை கொட்டிக்கோங்க. ஆ, நீ வச்ச டிப்பன் எல்லாம் கீழ தான் கொட்டணும். என்னடா அடி நீ சமைக்கறியா? டேய், பைரஞ்சு சொல்றடா. உன்னை பிள்ளைய பத்ததுக்கு ரொம்ப ஃபீல் பண்றடா. நீ ஃபீல் பண்ணே இல்ல பிரியாணி பண்ணே. அதுக்கு முன்னாடி என் பாக்கெட்டுக்கு 200 ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு. இதுல ஒண்ணும் குறச்ச இல்ல. ஐயோ 500 ரூபாய். இத குடிங்க. 200 ரூபாய் தரணும் மாமி. ரெண்டு கைய நீட்டுப்பா. தாருகல் தாயே. 200 ரூபாய்க்கு 1 ரூபாய் கம்மியா இருக்குப்பா. நாளைக்கு சேர்த்து குடுக்குறேன். பை. என்ன பங்கு உண்டியல எதுவும் கை வச்சிட்டியா? அட நீ வேறப்பா. இது எங்க அம்மா கொடுத்த வெகுமானம். அதையா நீ பௌமானமா எடுத்துட்டு வந்த? வேற வழி, வர வர நம்ம மரியாதையெல்லாம் இப்படி கிழிஞ்சிக்கிட்டே வருது. அந்த டீ கடைக்காரன் 200 ரூபாய் பாக்கி, அதை கொடுக்க முடியாம 7 சந்து சுத்தி வந்திருக்கேன் பங்கு. இந்த அதான் இருக்க பங்கு, எடுத்து கொடுத்துட வேண்டியதானே. ஐயோ, அதுலதான் 1,000 ரூபாய் குறையுதே. ஆட தர்மேந்திரா, சொல்றது கஷ்டமா தான் இருக்கு. சொல்லு. பட் நம்ம வேலைக்கு போகணும் பங்கு. என்ன வேலை பங்கு? ஒரு பாரத ரத்னா, பத்மபூஷன், பத்மஸ்ரீ இதெல்லாம் வாங்குற மாதிரி ஒரு வேலை. என்ன பங்கு? கண்ட நாயெல்லாம் நம்ம மேல கக்கூஸ் பண்ணிட்டு போகுது. நம்மள சும்மா கிடக்குற பழைய டயர் நினைச்சிருச்சு பங்கு. இதுக்கப்புறமும் சும்மா இருந்தோம் இந்த நாடு முன்னேறாம போயிரும். சோசியம் சோசியம் பாத சோசியம் பாத சோசியம் பாத சோசியம். ஏ குத்தால முத்தையா ஆரம்பமா? அது என்னன்னு ஜோசியத்தை பாதத்துல பாக்குறீங்க? அட, எவன் கையில தம்பி இப்ப ரேகை இருக்கு? அதான் நான் டெக்னிக்கலா பாத சோசியத்துக்கு மாறிட்டேன். சரி சரி, உங்க பேரை சொல்லுங்க. ரஜினி முருகன். சூப்பர். தம்பி உங்க பேரு? தோத்தாத்ரி. அத என்ன தோத்தாத்ரி? ஒண்ணு செய்சாத்ரின்னு வையி, இல்லட்ட ரவி சாஸ்திரின்னு வையி, இல்ல ஆர்.பி. சௌத்ரின்னு வையி. ஏன் சாவித்ரி விளக்கித்ரின்னு வைக்கிறேன். கடுப்பேத்தாதா பங்கு. இது என்னன்னு? தம்பி இதான் இன்ஸ்ட்ருமெண்ட். இதுல என்ன பண்ணணும்? உங்க காலத்துக்கு இங்க வைக்கணும். கொஞ்சம் போட்டு தம்பி எனக்கே பெருமையா இருக்கு. உங்க ரெண்டு பேர் ராசிக்கும் கூட்டு தொழில் அமோகமா இருக்கும். எண்ணி 60வது நாள்ல நீங்க ஆடிக்கார்ல போவீங்க. ஆடிக்கார்ல 61வது நாள்ல உங்க வளர்ச்சிய இந்த ஊரே வேடிக்கை பார்க்கும். அப்புறம் என்ன, எங்களை மாதிரி ஏழைபாளைக்கெல்லாம் தான தர்மம் பண்ணுவீங்க. கொடுக்கறதுல கொடை வள்ளல், தர்ம பிரபு, தர்ம ராஜா. ஊர்ல மனதண்ணி வெள்ளம், பசியும் பட்டினமா இருக்குமியா? கொஞ்சம் கருணை காட்டுங்கய்யா. கணக்கு, இந்த அவலக் குரல் கேட்கவில்லையா உனக்கு? ஐயா, நல்ல ஏரியாவை பார்த்து வீடு கட்டுங்கடான்னு காசை கொடுத்தா நல்ல ஏரியா பார்த்து கட்டியிருக்காங்கய்யா. அதான் தண்ணில அரைச்சுக்கிட்டு போ. பேட் பஞ்ச். உடன் எத்தனை மூட்டை நெல் இருக்கு? எண்ண முடியாத அளவுக்கு இருக்குங்கய்யா. அதை எண்ணி எல்லாருக்கும் கொடு. உட்கார் உட்கார், எல்லாம் நல்லா சாப்பிடுங்க, வயிறார சாப்பிடுங்க. பாண்டு வாய்ஸாமா? பை பை.
அதே நாய்தான் ராஜா புடிடாத இந்த நாய் ஒரு நாளைக்கு பாற நானே தம்பி தம்பி அத நாயின்னு சொல்லாதீங்க கால பைரவர் அவர் உங்க மேல ஒண்ணு கடிக்கல உங்க மேல உள்ள அழுக்கை எல்லாம் கழுவிட்டு போறார் இன்னையில இருந்து உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்ட தேவதை வர போறானே அர்த்தம் இவர் பேர் ரொட்டேஷன் பண்ணீங்க ஆறு மாசத்துக்கு ஒரு முறை விசேஷம் பாரு புதுமணி புகு விழா வசந்த விழா குடும்ப விழா காதணி விழா இப்ப அவர் மனு காத்து வச்சிருக்காருங்க எப்பா ஏய் காதை குத்திட்டு வீடு போன முதல்ல குழந்தைய தூக்கிட்டு வாங்கப்பா இவன்தான் குழந்தையா தெரிஞ்சிருந்த போனி ஷர்ட் இருந்திருக்கே பா உங்க பின்னாடி ஒரு 7 ரூபாய் நோட்டு பறக்குது பா இங்க பா எடுத்தாச்சு பா சரி பா அப்பா அப்பா இல்ல பா இந்த கட்டல என்னியாச்சுல பா இல்ல என்னியாச்சு பா கொடுத்து கொடுத்து கொடு கொடு ஏண்டா கட்டோட எடுத்த கண்டுபிடிச்சிடுவேன் ஆமா இவர் பிடிச்சிட்டாலும் எம்ட் இருக்கு 10,30,000 ரூபாய் பா நோட்டு படி எம்ட் இருக்கு 10,70,000 மாமா 40,000 ரூபாய் சாட்டேஜா யாரும் வெளியே போக கூடாது எல்லாம் அப்படியே பாருங்க அப்பா அப்பா அதான் 10,00,000 வந்துருச்சுல கேவலம் 40,000 போய் கணக்கு பாத்துக்கிட்டு இருக்கீங்க ஏய் இது என்ன ஓசியில் வருதுன்னு நினைச்சியா அடுத்த வாரமே திருப்பி செய்யணுமாடா எனக்கு செஞ்ச எனக்கு என்னமோ உண்மையிலதான் டவுட்டா இருக்கு என்னடா அப்பா நான் உங்க புள்ள அதான சந்தேகம் இருக்கு என்னடா அப்பா என்னடா மக மகன் சொல்லிட்டு சொந்த வீட்டுல ஆட்டை போடுறா சொந்த வீட்டுல ஆட்டை போடாம பின்ன சுஸ்பேங்கல ஆட்டை போடுவாங்க என்ன 20,000 தான் இருக்கு மீதி 20,000 எங்க உண்மைக்கு இந்த வருஷம் ஃபங்க்ஷன் செலவுக்கு ஏன் பங்கு ரெடி ஓம் பங்கு எங்க ஹே ஏன் பங்குக்கு எங்க அண்ணன் ஒருத்தன் இருக்கான்டா நமது ஆசியர் குடியிருப்பு வளாகத்தின் 5ஆம் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் மேலும் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கும் விளையாட்டுப் போட்டிகளை ஊக்குவிக்கும் விதமாக நன்கொடை வழங்கிய நல் உள்ளங்களின் பெயர்களை இங்கே வாசிக்கிறேன் திரு ராமமூர்த்தி அவர்கள் 1,000 ரூபாய் திரு மல்லிகை ராஜன் 1,001 ரூபாய் நீட்டுதான் பானை உடைக்கலைனா கழுதைக்கு தாலி கட்டுன்னு சொன்னதும் ஒருவே இல்ல ஊர்ல என்னது யானை கட்டி போரடிச்ச இந்த பாண்டிய நாட்டுல பானையோ உடைக்க ஆள் இல்லையா பங்கு ப்ளீஸ் சேவிங் தி வேர்ல்ட் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் பங்கு நம்ம ஏரியா பிள்ளைங்க நம்மள பாக்குதா ஆமா பங்கு அப்ப ஐ அம் கோ நீ அடி பங்கு நீ அடி அண்ணே இந்த பானைய நான் உடைக்கிறேன் அப்படியே தூக்கி போற கம்ப யாருமே உடைக்க முடியாத பானையை உடைப்பதற்கு ரஜினிமுனிவர் அவர்கள் களமிறங்கி இருக்கிறார் பானையை எப்படி உடைப்பார் என்பது ஆவலாக எதிர்பார்க்கிறோம் கழுதைக்கு எப்படி தாலி கட்ட போகிறார் என்பதை பார்ப்பதற்கு அனைவரும் ஆவலாக இருக்கிறோம் எல்லாம் ஒதுங்க ஒதுங்க பங்கு ஓவர சீன் போடாத காதுல இருக்க ப்ளூடூத் கீழ விழுந்துரும் ஓகே ஓகே ரெடி ரெடி ரைட் வா ரைட் வா ரைட் வா ஒரு ஸ்டெப் ரைட் வா இப்போ நீ பானைக்கு நேரா கரெக்ட்டா நிக்கிற அப்படியே நீ போலாம் பங்கு பேசு பங்கு ஹலோ பங்கு என்ன சத்தத்தை காணும் ஐயோ பேலன்ஸ் கட் ஆயிருச்சே பங்கு எப்படி பேலன்ஸ் பண்ண போறான்னு தெரியலையே பேசாம நின்றுக்கலாமோ
இப்ப என்ன பண்றது? ஏய் சிரிக்காதீங்கடி. ஐயோ எங்க நிக்கறனே தெரியல. ப்ளீஸ் ஹெல்ப். அபவுண்ட சாப்பிடுங்க. அப்படியே ரொம்ப சந்தோஷம் தம்பி. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு கோழிக்குட்டி வந்ததுன்னு யான குஞ்சி சொல்ல கேட்டு பூன குஞ்சி சொன்னதுண்டு. இந்த சிக்னல் போதுண்டா அம்மா என்னடா பாட்டு இது இட்ஸ் फ्रॉम தி பேண்ட் வெஸ்ட் லைஃப் மை ஃபேவரட் லவ் சாங் இது கேக்குறப்போ எல்லாம் எனக்கு லவ் மூட் வரும் நல்லா குடுத்து வச்சவன்டா நீ உனக்கெல்லாம் பாட்டு கேட்கும்போதே லவ் மூட் வருது எனக்கெல்லாம் லவ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு வாரம் ஆச்சு அம்மா உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருக்கா யா ஓ இருக்கா சேம் காஸ்ட் ஓன்லி சேம் காஸ்ட் ஓன்லி ஹேய் லவ்ல என்ன காஸ்ட் காசு லவ்ல லவ் தான் முக்கியம் புரியுதா கரெக்ட் சரி இந்த பாட்ட கேட்டா உனக்கு மூடு வருதுங்கற எனக்கு உள்ள மூடும் போயிரும் போல இருக்கு நமக்கு ஏத்த மாதிரி பாட்டா போட்டு விடு ஒரு காதல் தேவதை பூமியில் வந்த ஆகா ஆகா அருமையான பாட்டு காதல் காவியம் கையோடு தந்தாள் கள்ளு யாரா பாட்டா பண்ணது நான்தா மாப்ளா ஏகடா பண்ணா உனக்கு லவ் பிடிக்காத பின்னதுக்கு லவ் சாங் எனக்கு லவ் பிடிக்காதுன்னு உன்ட சொல்லنا பிடிக்கும் நீ சொல்லவே இல்லையே இப்படி தான் பெல்லு சின்ன வயசுல இருந்தே எனக்கு லவ் பிடிக்காது லவ் பிடிக்காதுன்னு ஊரெல்லாம் பொருளைகளை போட்டு பொண்ணுங்க சமாச்சாரமே என் வாழ்க்கையில எல்லாம் பண்ணி விட்டாங்க இல்லைனால ரெண்டு தெரிசா மூணு அனுஷ்கான வரிசையில் நின்றுருக்கான் பத்து வயசு இருக்கும் ஒரு நாள் எனக்கு டீ வேணான்னு சொன்னேன் அண்ணையில இருந்து எனக்கு டீயே பிடிக்காதுன்னு முடிவு பண்ணிட்டானுங்க அப்போ உனக்கு டீ பிடிக்குமா எனக்கு டீ பிடிக்கும் பிடிக்கல அது முடிவு பண்ணுங்க நீங்க யாரா நீங்க குழப்பின குழப்பில எனக்கு உண்மையிலேயே டீ பிடிக்குமா பிடிக்கலையான்னு கூட எனக்கு தெரியல அது மட்டும் இல்ல எங்க பெரிய பையன் வேற சைட் அடிச்சா கூட கம்மாளுகளா பார்த்து சைட் அடிக்கடா அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் போடுறாரு நீ ஏன் சொல்லு பில்லு சைட் அடிக்கிறதுக்கும் ஜாதிக்கும் என்ன சம்பந்தம் அப்படி பார்த்த கார்லுக்கும் ஜாதிக்கும் என்ன சம்பந்தம் அட பங்காளி நமக்கும் காதலுக்கும் தான் என்ன சம்பந்தம் அதானே இருக்கு சம்பந்தம் இருக்கு ஏன் தங்கச்சி யார லவ் பண்றா நான் கட்டி கேப்பறவளோட அண்ணனே அப்ப உறவு முறையெல்லாம் சரியா தான வருது மாம்சே அந்த செம்ப கொண்டி இருந்தல்ல அந்த பிள்ளை சொல்ற பங்காளி ஏய் அவளை வச்சு கேஸ் வேணா நடத்தலாம் குடும்பம் நடத்த முடியாது கேசே நடத்துறா குடும்பம் நடத்த மாட்டாளா நீ நடத்து ஏ மங்களே உனக்கு எது நல்லா இருக்கா ஏன் ஏன் நல்லா இல்ல என்னமோ சொன்னால சூர்யாவும் ஜோதிகாவும் லவ் பண்ணா நல்லா இருக்கும் அஜித்தும் சாலினியும் லவ் பண்ணா நல்லா இருக்கும் நாங்க லவ் பண்ணா மட்டும் கச்சக்குதா டேய் அஜித் இப்படி தான் ஸ்டேஷன் ஸ்டேஷனா போய் லவ்வலாம் பிரிச்சு விட்டுட்டு இருந்தாரா அது ஏன் தப்பு இல்ல உங்க தூண்டுதலின் பேரில் நான் செயல்பட்டேன் அதெல்லாம் சரிதான் மங்களே நம்ம பிரிச்சு வச்ச லவர்ஸ் எல்லாம் மறுபடியும் வந்து நம்மள கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்றீங்க ஸ்ட்ராங்கான லவ் யாராலயும் பிரிக்க முடியாது வீக்கான லவ் யாராலயும் சேர்த்து வைக்க முடியாது கேட்டா இப்படி சொல்லிரு மாப்ள போடுற தண்ணில எழுதுறதும் போடுற தண்ணில எடுக்கிற முடிவும் சரியா வராது மாப்ள ஏதா இருந்தாலும் நாளைக்கு முடிவு எடுப்போம் நாளைக்கு செய்ய போறவன் தான் நாளைக்கு முடிவு எடுப்பேன் நாளைக்கு செய்ய போறவன் இன்னைக்கே முடிவு எடுப்பேன் நான் முடிவு எடுத்துட்டு நாளைக்கு கோர்ட்டுக்கு போறேன் கரெக்ட் பெல்லு விஷயம் மாமாக்கு தெரிஞ்சுட்டு நமக்கு அடிச்சிருவாங்க பெல்லு மாம்சே இவன் தண்ணியை போட்டு முடிவு எடுக்கல நல்லா முடிவு எடுத்து தான் தண்ணியை போட்டிருக்கேன் ஆக மொத்தத்துல என்ன கடைசி வரைக்கும் தண்ணி அடிக்க விடவே இல்லையாடா நீர் சாப்பிட மாட்டேன் போற சட்டம் இருக்கு நம்ம கட்சிக்காரங்க சட்டம் மாதிரி இருக்கு பேருமா ஐஜி ஸ்கூல் யூனிஃபார்ம் மாதிரி இருக்கு இது ஓகே நமக்கு ப்ளூ தான் ராசி ஆல் டீ பிளாக் டீ கிரீன் டீ தம் டீ எம் டீ எந்த டீ வேணுமா எடுத்துக்க எந்த டீயும் வேணாம் தண்ணி போதும் டேய் நில்ரா ஏண்டா 200 வருஷமா நம்மள கொடுமைப்படுத்திட்டு இருக்க வெள்ளக்காரன் போயிட்டு நாங்க உன்னை கொடுமைப்படுத்துறோம் பழமிக்கிட்டு இருக்கிற அப்படி என்னடா அப்ப நாங்க உன்னை கொடுமைப்படுத்தினா ஐயோ மாமா அது சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னதியா எனது பேச்சுக்கு சொன்னியா அப்ப தண்ணியே போட்டா என்ன வேணாலும் பேசுவியா ஐயோ பங்காளி நேத்து நைட்டு நான் தண்ணியே போடலையா தண்ணியே போடலையா அப்புறம் நடிச்சியா தண்ணி போடாம இப்படி பேசியிருந்தா உளறேன் நினைச்சுக்க மாட்டீங்க அதான் தண்ணி போடல அவன் குழப்புறானா இல்ல நம்ம குழம்புறமா அதனாலதான் நேத்து தண்ணி போட்டேன் அப்படின்னு சொன்னேன் அவன் தான் நம்மள குழப்புறியா நீ உழப்பாதையா பயாவா ஆமா பயா
எது போயாவா டேய் கட்டையா டேய் என்னடா என்னைக்கு எல்லாம் திருநாள் அன்னைக்கு அவன் கலர் ட்ரெஸ்ல போறான் அவனுக்கு இதெல்லாம் பிடிக்காதே பிடிக்காதே நான் உங்ககிட்ட சொன்னானா இல்ல இதுவரைக்கும் எதெல்லாம் அவனுக்கு பிடிக்காதோ அதெல்லாம் இனிமே அவனுக்கு பிடிக்கும் இதுவரைக்கும் எதெல்லாம் அவனுக்கு பிடிக்குமோ அதெல்லாம் பிடிக்காதா அதுவும் பிடிக்கும் அதுக்கு மேல கேட்டா பைத்தியம் பிடிக்கும் சொம்படி பட்டல இருந்தா அப்படி தான் இருக்கான் ஓங்க சிஸ்டர் என்ன சொல்லிட்டு போறான் இவன் நான்ன்றதுக்காக மேம் போக்கா பாத்துறாதீங்க ஒண்ணு ரெண்டு வகையறலாம் என்ன ஏது நல்லா விசாரிச்சுக்கங்க நல்லா விசாரிச்சிட்டமா எல்லாம் நம்ம வகையறா தான் ஆமா இவன் பையனுக்கு பொண்ணு கிடைக்கிறது பெரிய விஷயம் இதுல வகையற தொகையற பாப்பாங்களாக்கும் என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க வர போற பொண்ணுக்கு நம்ம வீட்டு பழக்க வழக்கம்லாம் தெரிய வேணாமா அவ என்ன செவாகிரத்துல இருந்து வர போறா நம்ம பழக்க வழக்கம் தெரியாம இருக்கிறதுக்கு ஏன் தரக்குறே பையன் ஜாதகத்துல தோஷம் கீசம் ஏதாவது இருக்குமா தோஷம்னு ஒரு இருந்தா அது ஏன் ஜாதகத்துல தாமா இருக்கும் இது என்னமா இதுவரைக்கும் உங்க பையன் 139 போட்டோ காட்டிட்டான் எல்லா போட்டோவும் பார்த்துட்டு இவ அவனோட ஓடி போட்டா இவ இவனை லவ் பண்றா சொல்லி முக்காவசி பொண்ணு தட்டி கழிச்சிட்டாரு அவர்தான் அப்படினா மிச்சம் இதே நீங்க வகையற சரியில்ல பொண்ணு மூக்கு சரியில்ல முலி சரியில்ல நீங்க தட்டி கழிச்சிறீங்க என்ன நீங்க காமிக்கிற பொண்ண எல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியுமா வாங்கடா கூட்டம் போட்டாங்க மங்களே போன அறிவன் நல்ல அப்படியே முடிஞ்சதா தம்பி அதெல்லாம் எப்பயும் போல கெட்டபடியா முடிஞ்சது தகராதிக்கு ஒண்ணு குறைச்ச இல்ல ஏடா நல்ல நாள் எதுமா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வரீங்களா நீங்க உருப்படுவீங்களா போலீஸ் ஸ்டேஷன் பக்கமே போகாத நீங்க உருப்பட்டீங்களா மாமா என்னடா ஏன்டா யார் யார் கூட ஓடி போனா உனக்கு என்னப்பா நான் என்னமா பண்றது நீ தான் சின்ன வயசுல இருந்து அநியாயத்தை கண்ட பொங்கியலுன்னு சொல்லி சொல்லி வளத்த டேய் டேய் ரொம்ப பொங்காதடா அதெல்லாம் நல்ல வகை பண்றது அநியாயம் பண்றவனே அநியாயத்தை பார்த்து பொங்க கூடாது நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா எல்லாம் உங்க அண்ணனை சொல்லணும் நல்ல நாள் தூமா என் பிள்ளைய ஃபோன் பண்ணி கூப்பிடலனா அவன் எங்க போறான் இவ யாரு இவ நான் அவரோட பேசி பல வருஷம் ஆயி போச்சு இவன் போயிட்டே இருந்தா அவர் ஃபோன் பண்ணி கூப்பிட மாட்டாரா நான் போறதனால அவர் கூப்பிடல அவர் கூப்பிடலனால நான் போவேங்கிறதுனால அவர் என்ன கூப்பிடுறாரு புரிஞ்சுக்கங்க அப்ப மாப்ள நீ பதில் சொல்லட்டாலும் பரவாயில்ல அவரை பைத்தியம் ஆக்கிறாத டேய் உங்களை திட்டி திட்டி எனக்கு போர் அடிச்சு போச்சு ஏன்டா அவரோட சேர்ந்து ஏன்டா ஊர் பாவத்து கொட்டிக்கிற ஏங்க அப்படியே என்னங்க பண்ணிட்டான் என் புள்ள ஓடி போன பொம்பளை பிள்ளைங்களுக்கு நாலு நல்ல வார்த்தை சொல்லி பெத்தவங்களோட சேர்த்து வைக்கிறான் அவங்க வாழ்த்து என் பிள்ளைய நல்லா தான் வாழ வைக்கும் எக்கேடு கெட்டு போங்க நீங்க அப்படி போங்க நான் இப்படி தான் போவேன் எப்படியாவது போங்க ஏமா எப்படிமா இவரெல்லாம் சமாளிக்கிற சும்மா தம்பி இந்த பொண்ண பாருங்க கொடுங்க என்னம்மா போட்டோலயே பொண்ண பாத்துக்கிட்டே டேய் இதுக்காக பொண்ண நேர்ல கூட்டிட்டு வர முடியும் அதானே அவர் என்ன கல்யாண பிறகு நினைச்சா இல்ல வேற எதுவும் பிறகு நினைச்சா டேய் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண பொண்ணு இல்ல தேடி தேடி கண்டுபிடிச்ச பொண்ணு ஏன் தொலைஞ்சு போச்சா அட தங்கமான பொண்ணுன்னு சொல்ல வந்தான் தம்பி பொண்ணு ஒழுக்கத்துல சீதா மாறி உங்களுக்கு ஒரு தெரியுமா அந்த வீட்டுல பொண்ணு இருக்கிறது பக்கத்து வீட்டு கூட தெரியாதனா பாத்துக்கலாம் பொண்ணு வீட்டுல இருக்கிறது அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களுக்காக தெரியுமா சும்மா இருக்க தம்பி அவங்களுக்கு தெரியாமல் என்ன பாக்க சொல்றாங்க பாருங்க எவ்வளவு சீரியஸா பதில் சொல்ற மாதிரி மாம்சு மாம்சு சேம் கேர்ள் மேட்ச் என்னப்பா அடடே அந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா எங்களுக்கு மட்டும் இல்ல ஊருக்கே தெரியும் அக்கா எங்க போய் புரோக்கர் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க டிகிரி காபி கொடுத்தானே டிகிரி காபி என்ன பாலே ஊத்திறான் பாப்ப இந்த சீரிய பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதுக்கு எங்க சார் எப்படி கண்டுபிடிச்சீங்க ஏடி கண்டுபிடிச்சா ஓடி பண்ணல தேடு தான கண்டுபிடிக்க முடியும் ஓடி மாப்பி பண்ணட்டியா கொன்னு புடிவி ராஸ்கல் என்ன தம்பி இனிமே உங்களுக்கு பொண்ணு பார்க்கணும் இந்த ஊர்ல புதுசா பொம்பள புள்ள போறதெல்லாம் உண்டு எம்மாச்சா அந்த போன அவ லவ் பண்ண பேய குடி சேட்டி வைக்க மாட்டீங்க நீங்களும் காலை நம் பண்ண மாட்டீங்க என்னடா மச்சா உங்க லாஜிக் ஏய் இதெல்லாம் உனக்கு புரியாதா டேய் விலகறா நீ ரொம்ப நியாயமா பேசுறடா இந்த ஊர்ல உன்ன நிம்மதியா வாழ விட மாட்டாங்கடா மரியாதையா உன் நாட்டுக்கு ஓடி போ டேய் எதுக்கு இப்ப இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வேற என்ன பண்றது நடந்ததெல்லாம் சைலஜா கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்க போறேன் மன்னிப்பு மன்னிப்பு கேட்டு அங்க மன்னிக்கிற அளவுக்கு இல்ல உன் பெரியப்பா அங்கே போய் அவங்க ஆத்தா அப்பனா கேவலமாக பேசியிருக்காரு பத்தாததுக்கு அந்த ஆள் சட்டையை பிடிச்சி இழுத்து அசிங்கப்படுத்தியிருக்காரு இப்போ வேண்டாம் எதா இருந்தாலும் ஆறுனதுக்கு அப்புறம் பார்த்துக்கிடுவோம் மாமா நம்ம ஊரில் என்னைக்கு பிரச்சனை ஆற விட்டுருக்கீங்க அப்படியே ஆறுற மாதிரி அறிகுறி தெரிஞ்சா தான் வந்து கிண்டி விட்டுருக்கீங்க ஆமாம் நாங்கள் கிண்டுறோம் இவர் நல்லவர் இரு இப்ப என்ன நீ நல்லவே உன் மேலே எந்த தப்பு இல்லைன்னு அந்த பேட்டை சொல்லி புரிய வைக்கணும் அவ்வளோதானே நான் பார்த்துக்கிறேன் விடு மச்சா இவவே நீயே பேச மாம்ச பேசட்டும் அட நீ இறப்ப நான் பாத்துக்கிறேன்ல வெள்ளக்கார நான் சப்புன்னு அடிச்சு விடுவேன் ஒரு அளவுக்கு தான் பாப்பேன் கொஞ்சமாவது மரியாதை கொடுங்கடா அதெல்லாம் மாம்ச தெளிவா பேசுங்க பாருமா நடந்த பிரச்சனைக்கு மாதிரி சாரி கேட்டுக்கிறேன் பெரியப்பன் பண்ண தப்புக்கு அவன் என்ன பண்ணுவேன் வேணும்னா அவன் பெரியப்பட்டு பேசாம இருந்துக்க ஆனா என் மாப்பிள்ள கிட்ட ஒழுங்கா பேசிடு இல்லனா 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 பெரிய பிரச்சனையாயிடும் ஏய் போனேன்
பாத்தியா மாப்பிள்ள அந்த பிள்ளைக்கு திமுற இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வரும்னு எனக்கு தோணல நல்லா யோசிச்சுக்க சொல்லிவிட்டேன் இதான் மன்னிப்பு கேட்கிற லட்சணமா அப்புறம் காலில் விழுந்து கதரை சொல்றியா நம்ம எத்தனை பேர் வீட்டை போய் உடச்சிருக்கான் எத்தனை பேர் வீட்டை நீ பர்சனலா போய் உடச்சிருக்க எவன் அதை எடுத்து கேட்டிருப்பானா அஞ்சு பத்தை வாங்கிட்டு போல மானத்தை விட்டு சாரு கேட்ட மதிக்காம போய்கிட்டு இருக்கா அகராதிக்கு பிறந்தவன் சரி மணி எட்டே மக்களாச்சு வாங்க சாப்பிட போகலாம் லேட்டான குடல் குழம்பு காலியாகி போயிடும் வெல்ல அப்பவே சொன்னான் அவனை அனுப்ப அதை நீயே போய் பேசுன ஒரு வெள்ளக்காரனுக்கு தெரிஞ்சிருக்கு உன்னை பத்தி எனக்கு தெரியாம போச்சு அண்ணன் முந்து பார்க்காம சாப்பிடு யோ உன்கிட்ட தான் ஏன் பேசிட்டு இருக்கேன் நீ பாட்டில் தின்னுகிட்டே இருக்க வெக்கமா இல்லை என்னடா பண்ண சொல்ற என்ன பண்ண சொல்ற அவளுக்கு உனக்கு ஒத்து வராது புரட்ட அவளை சாலனவனா ஊத்தலாம் சாம்பாரா ஊத்தினா நல்லா இருக்குமா நல்லா இருக்குமா என் கஷ்டம் உங்க யாருக்குமே புரியல நல்லா தின்னு வைத்த வளங்க இந்த வீடு தானா இதான் மங்காளி யாரா வீட்டுல நான் லெட்டர்ல ஒண்ணு குடுக்கலமா ஏய் போய் சொன்ன கொன்னே விடுங்க உன்னை இல்லமா நான் கிரீட்டிங் கார்டு மட்டும் தான் கொடுத்தேன் பாத்தியா மாப்ள உனக்கு திமுற இத பாருங்க மன்னிச்சிடுங்க அவன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான் ஆமாமா ஆமாவா ஏமா தெரியாம பண்ற வேலையா அது ஏய் உனக்கு ஒரு தங்கச்சி இருந்து அதுக்கு நான் லவ் லெட்டர் கொடுத்தா நீ சும்மா இருப்பியா நான் சும்மா தான் இருப்பேன் சரியா நான் மானங்கட்ட குடும்பமா இருக்கும் போல இருக்கேன் ஆனா தங்கச்சி சும்மா இருக்காது ஏ உன் தங்கச்சி பதிலுக்கு லெட்டர் கொடுத்துருமா அதெல்லாம் விசில போட்டு விட்டோம்னா பறந்து வந்துரும் ஏ மாமா பையனே ஒழுக்கமா வளர்க்கலையே இவங்க எல்லாம் பொண்ணு எங்க ஒழுங்கா வளர்த்துக்க போறாங்க இத பாருங்க தேவையில்லாம எதுவும் பேசாதீங்க உள்ள கேட்டுடுச்சு அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும் என்னமா அது பிரச்சனை ஆயிடுமா பிரச்சனை பண்றதுக்குனே நாங்க பிள்ளையார் கோயில அர்ச்சனை பண்ணிட்டு வந்திருக்கோம் அம்மாடி எங்க தெரியுதா கொஞ்சம் கூட கழுவி கையை பிடிச்சதுன்னு கேஸ் கொடுத்துருப்பாங்க அதுக்கு யூட்டி செஞ்சு பரவாயில்ல ஆமா ஆமா வந்துருங்க மாப்பிள்ளை தெரியாம என்னடி விடுங்க நீ படுக்கு தூக்கி போட்ட எவ்வளவு மெமரபிள் கிஃப்ட் தெரியுமா உன் அடிச்சிருக்கடா சொம்பு நெளிஞ்சு போச்சடி உள்ள போறியா இப்படியே வீட்ல இருக்க சாமான எல்லாம் உடைச்சிட்டே இரு நீ போட்டு கையில கிடைக்கிறது விட்டு அடிச்சிட்டு இருக்க நாளைக்கு ஏதாவது பெரிய பிரச்சனைனா யார் பாக்கிறது வாங்க நடில அவங்க இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க பயப்படாத ஐயோ வந்துட்டானுங்க இப்ப பாருங்க திரும்ப ஏதாவது பிரச்சனை பண்ண நினைச்சீங்கன்னா ஐயோ இல்லங்க நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க பிரச்சனை பண்ண வரலங்க இங்க நடந்த கலவரத்துல என் மாப்பிளோட கார் மிஸ் ஆயிருச்சு கார் கீ மிஸ் ஆயிருச்சு நீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கையை கட்டிட்டீங்கன்னா நாங்க தேடி கூட்டிட்டு போயிருக்கோம் அப்படியா ஆமாங்க அப்போ நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் ஐயோ சூப்பருங்க மாமா ஓய் சாவி கிடைச்சிருச்சு வாங்க போலாம் என்னது கிடைச்சிருச்சா நான் இவ்வளவு நேரம் இங்கே தேடிக்கிட்டு இருக்கேன் எங்க கிடந்துச்சு மாப்ள இங்கதான் கிடந்துச்சு பத்திரமா வீடு போய் எடுத்து வச்சிருந்து கொடுத்துருப்பாளோ தம்பி வெளியில பணியா இருக்கு வீட்டுக்குள்ள போய் தேடுங்க ஐயா வெளியில போயிருக்காருப்பா சரிப்பா வந்தது சொல்லிடுறேன் சரிப்பா என்னப்பா என்னாச்சு அந்த பையன் யாருன்னு தெரிஞ்சா தெரிஞ்சிச்சு பையன் யாருன்னு தெரிஞ்சிச்சு உங்க டாட்டர் யாருன்னு தெரிஞ்சிச்சு
மண்டையில் அடிபட்டு குடும்பமான காத்துல பறக்காம இருக்கணும்னா ஒரு பொண்ணு என்ன பண்ணணும்? வீட்ல இருக்கிற ஃபேன் டிவி எல்லாம் ஆஃப் பண்ணுங்க. வெரி குட். அப்ப பெத்தவங்க மனசு குளிரணும்னா அவங்க தூக்கி பிரிச்சுக்குள்ள உட்கார வைப்பியா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு பஞ்சு டைலாக பேசுற அந்த சதீஷ் பேல உன துரத்து துரத்து லவ் லெட்டர் கொடுத்தேன். யோ, நான் சொல்றேன் ஐயா, அவன் எனக்கு துரத்து துரத்து லவ் லெட்டர் கொடுத்தா நான் சொல்றேனா? அதே அக்கா சொல்லுச்ச. அப்ப உங்க அக்கா கிட்ட போய் கேளியோ, ஏன் கிட்ட வந்து கத்திட்டு இருக்க? சும்மா என்ன படம் பார்க்க விடாம. ஏய், இங்க பாரு, இந்த வாய பாயன் என்னதான் நீ அசிங்கப்படுத்த, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. பட் நீ லவ் லெட்டர் கொடுத்த தப்பு தானே? தப்பு தானே? ஏன் கொடுத்த சொல்லு சொல்லு. வளர்ந்திருக்கல ஒருவில்ல போன் வாங்கி கொடுக்கலனா லவ் லெட்டர் தான் கொடுப்பாங்க. அடி பாவி, இந்த விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமல? அவரே வந்துட்டாரு, நீயே போய் சொல்லு. சும்மா சும்மா வீட்டுக்குள்ள கையை முறுக்கிட்டே தெரிவாரு. என்னடா மாப்பிள்ள ஒண்ணு இல்ல மாமா, கசக்கிட்டு இருக்க. இது நம்ம வினோதனைய பத்தி ஊருக்குள்ள ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டாங்க. அப்படியே அத ஆனந்த கண்ணில் வடிச்சிட்டு இருக்க மாமா. என்ன சோத்த வடிக்கிறவர் சொல்லிட்டு இருக்க? விஷயம் உனக்கு தெரிஞ்சிச்சு, நீ ரத்த கண்ணீரே வடிப்பையா? பார்த்து வாய் கோணிக்கிற போகுது. எகத்தாலாம் அது இவங்க கிட்ட போய் என்ன சொல்றதுன்னு தெரியலையே. இந்த பக்கம் போன அந்த ஆள் இருக்கான். யாரு மச்சாவே? அமெரிக்காவிலிருந்தான ஏத்து மச்சான். குடிகாரா, ஏண்டியா லாரில வந்து மோதுறீங்க? என்ன பிளைட்ல தான் மோத முடியா? சும்மா என்ன அங்கிலே மெடிக்கல வந்துறாங்க. ரெண்டு பிக் மேன்ஸ் பேசிக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம மேல ஏறி உட்கார்ந்துருக்க. நாலு வேலையும் கீழே இறங்க வண்டியில் மாட்டுறா. இறங்குடா மச்சா, ஒரு கை புறா, இவங்க அப்படியே தூக்கி விட்டு போயிருவான். வா மச்சா, புடி மச்சா. நாடு தகல்லோ இவர் மாடு வேலை வரீண்டா. என்னடா என்னால முடியல, தப்பா நினைச்சுக்கல இருக்கேன். ஏதாவது கொஞ்ச நேரம் நின்று இருந்தாங்க, அப்படியே அடுத்து சமைச்சு சாப்பிட்டுருப்பேன். சண்டி மாடு மாதிரி தெரியுது. ஊருக்குள்ள ஒரு பயம் விடாம பொம்பளுக்குறது. நேரங்கட்ட நேரத்துல வீட்டு ஒன்று என்ன உலாத்திட்டு இருக்கு? ஏங்க கொஞ்சம் மெதுவா பேசுங்க, அறிவு வந்துட்டான் போல, புள்ள சாப்பிடாம படுத்துருவான். ஏண்டி, நான் ஒருத்தர் நாய் மாதிரி கத்திட்டு இருக்கேன், நீ என்னடா? நான் இந்த கத்து கத்திக்கிட்டு இருக்கு. அது என் அப்பாடா. ரெண்டுக்கும் ஒரே வயசுதான். உங்க ஆத்த ஒழுங்கா இருந்திருந்தா அவன் ஒழுங்கா இருந்திருப்பேன். ஊர்ல உன குடிகாரன் சொல்றதை கேட்டான், வயிறு எரியுதுடி. அவன் குடிச்சு அவரு கணக்கு பாக்குறதுதான். குட் கோஸ்டிங். என் பேரன் குடிப்பேன், கூத்தாடிவேன், அவ தாத்தாவோட நத்தா. கிளவி லாயருக்கு படுத்திருக்குன்னு நினைக்கிறேன். சத்தம் பண்ண சரியாயிருமா? சும்மா இருமா. இந்த பைய கதவை தட்டட்டும், அப்ப வச்சுக்கிறேன் கச்சேரி. தாசில்தார வழிமறிச்சு பொம்புளுக்கிற அளவுக்கு திமிர வச்சு போச்சா? இப்ப பார். சந்தானம், ஏய் ஒன்றியா, ஒன்னத்தாயா, சத்தமா தட்டுறா, கதவா தர, குடிச்சல. மிஸ்டர் சந்தானம். யாரு? நாங்க குங்குமம் வந்திருக்கோம். ஏ சந்தன், ஒர்க் அவுட் ஆயிடுச்சுல மச்சேன். பாத்தியா, கதவவே திறக்க மாட்டேன்னு சொன்னேன். சொர்க்கவாச திறந்த மாதிரி நிக்கிறான் பாரு. நீ கண்டுக்கிறாத, கண்டினியூ பண்ணு. நீ தட்டுறா, இதுக்கு மேல தட்டுனா வீடு விழுந்துரும். என்ன மச்சான், ஆளு வருமுன்னு பார்த்தா ஸ்டூல் வருது. வெல்கம்.
என்ன சந்தானம்? ஏண்டா அறிவில்ல இந்தா இருக்கானே உன்னை கூப்பிடறான்டா. என் வீட்டுக்குள்ள வந்து என்ன கேக்குறே நீ? ஏண்டா பாஜாமத்துல என் வீட்டு கதட்டு ஏழ்ரையா குடுக்கறியா? அப்ப காலையில கதவை தட்டுனா காபி போட்டு குடுப்பியா? ஏண்டா குடிக்கிற பசங்களா குடிச்சிட்டு சொந்த வீடு எதுன்னு தெரியாம ஏன் வீட்டு கதவை தட்டுறியா? டேய் டேய் நாங்கெல்லாம் குடிச்சிருந்தாலும் எங்க ட்ரெஸ் தானே போட்டு வந்திருக்கோம். உன்ன மாதிரி அத்தாச்சி பாவடை கட்டிட்டு வரலடா காட்டு கத்தரிக்கா. உங்களை சொல்லி குத்தம்லடா உங்களை வளர்த்தாங்க பாரு அவங்களை சொல்லணும். இந்த மாதிரி புள்ளை பத்ததுக்கு நாண்டுகிட்டு சாகலாம்டா. புள்ள வளர்த்துக்கணும் புள்ள நானும் தான் புள்ள வளர்த்துருக்கேன். டேய் நீ ஏன் வளரல நீ எப்பறா புள்ளைய வளப்ப புள்ள பூச்சே. ஏய் அவன போய் கூட்டுவாடி அவன் ஒரு மாதிரியான ஆளு ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டான். அவங்க கிட்ட வாங்குறதுக்குள்ள போய் கூட்டுவாடினா போய் கூட்டிட்டு வாமா விட்டல வச்சுக்கோமா ராஸ்கல் சொன்னேன்னு கேட்டியா? பேசிட்டு இருக்கும்போது பிள்ளை கை நீட்டான் பாரு. டேய் சந்தானத்து வீடுதான்னு கேட்ட உண்டுன்னு சொல்லு இல்ல இல்லைன்னு சொல்லு. அதை விட்டு ஏன் அப்பனை பத்தி தப்பா பேசுறது உனக்குன்னே அவரும் இருக்கு. நீ என்னையா பேசுறது? நான் அவரை கழுவி கழுவி ஊத்துவேன் என்ன வேணாலும் திட்டுவேன் எப்படி வேணாலும் திட்டுவேன். ஆனா எங்க அப்பனை திட்டுறது நானா தான் இருக்கணும். ஊர்ல ஒரு பயலுக்கு அந்த உரிமை கிடையாது. மச்சா எனக்கு எடுத்துக்கோ. தேங்க்யூ. அப்ப நம்ம வீடு இல்லையா? இல்ல அவங்களே கூப்பிடுவாங்க. ஒரு ரூபா சாப்பிடுவியா? நண்பே நம்மள விட்டு சாப்பிட மாட்டேன். பல்லு வகை கூட திங்காம பச்சை பழம் கணக்கா குறிச்சுக்கு இருக்க போது விடு. அது நாய் போ நாயா குறவுல வரைக்கும் பிடிச்சிருந்தா எப்படி சாப்பிட முடியும்? சாப்பிட மாட்டான்னு நினைச்சோம் எலும்பு எக்ஸ்ரே எடுத்து அனுப்பியிருக்கேன். பார்த்து பார்த்து என்ன சாப்பிட்ற பாதி மீன் அப்படியே இருக்கு. பாதி மீனா? இதை பார்த்தா ஈரும்பு கூட செருப்பு கலட்டிக்கிட்டே அடிக்கும் மேடா. கழுவி போட்டதுக்கு அப்புறம் வாசனை தூக்குதே. இவ ஆறு மணிக்கு வந்திருப்பானோ? விழுப்பாமை தூங்கிட்டு இருக்கானா? டேய் மாப்ள மாப்ள எழுந்திருடா எழுந்திருட. எப்படா வந்த? எப்படா போனே? உங்ககிட்ட ஏண்டா ஒண்ணு கிளம்புற? உடனே கிளம்பல, நேத்து வந்துட்டு இன்னும் கிளம்புறேன். நேத்தே வந்துட்டியா? சொல்லவே இல்ல. ஏண்டா பக்கத்து வீட்டுக்காரன் கதவை தட்டுனாதான் உங்க அப்ப கதவை துறப்பாங்கிற வரைக்கும் உனக்கு தெரியுது. கூட வந்தவனை கூப்பிட்டு ஒரு வயசு சாப்பாடு போட முடியல. நேத்து நைட் நீ சாப்பிடலையா? அப்ப இதெல்லாம் அது நீ சாப்பிட்டது. நானா? வாட் யூ மீன்? வாத்து மீனோ குளத்து மீனோ பட் நீ தான் சாப்பிட்ட. என்னடா உலகம்? ஆனா ஒன்ன கூட விட்டுடலாம்டா. உங்க வீட்டுக்குள்ள கிளவின்னு சொல்லிக்கிட்டு ஒரு குளவி சுத்திக்கிட்டு தெரியுது பாரு. அது பேச்சின பேச்சுக்கு இடத்துல ஒரு நாயை படுத்துனாலும் நான் கிட்ட சேர்த்திருக்கப்படா. இல்ல எப்படி நடந்துச்சு? டாய் ரொம்ப நடிக்காதடா. பக்கத்து வீட்டுக்காரன பலார் விட்ட, எனக்கு எதிரா ஒரு பழைய பீச தூண்டி விட்ட, பத்தாத இருக்கு கர்நாடக லாரிக்காரன போத விட்ட. என்னது கர்நாடக லாரியா? இல்லையே. ஆமா, எவ்வளவு போதையா இருந்தாலும் சந்தானத்தோட பையங்கிற கெத்த விடாம கம்பீரமா அந்த லாரிய கீழே இருக்கனல்ல. அதான் ஒரு நிமிஷம் லேட்டா இருந்தா கூட அந்த டிரைவருக்கு டெத் மாப்பிள. என்னது டாய்? நான் ஒரு செகண்ட் லேட் பண்ணிருந்தா நீ டெத் ஆயிருப்ப. ஏத்ரா விட்டு ஏத்ரா அவனை நம்மளான்னு பார்க்க முடியாது. என்னடா பண்ற? ஐயோ டேடே ஏத்திராடா ஏத்திராடா. ஆர்க்கோட கை எடுத்து கும்பிடுடா. நீ மகன் ஹாசன இருப்பனா? புள்ளக்கரனே எங்களை மன்னிச்சிருனே. ஐயோ அவசரப்பட்டு வாழ்க்கை விட்டமே. வேண்டாம்னே வேண்டாம்னே அது குடுத்துருக்கானே குடுத்துருக்கானே. விட்டு ஏத்ரா விட்டு ஏத்ரா. சும்மா ஒரு ஜாலி 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 பாத்துருவோம். கொஞ்சம் செய்யலாம் கொஞ்சம் செய்யலாம் நாங்க முன்னாடி போயிருக்கோம்.
மம்பட்டியாவது கிளம்புடா கிளம்புடா அங்க இருந்து வர உங்களுக்கு இவ்வளவு இருந்தா இங்க இருக்கிற எங்களுக்கு அவ்வளவு இருக்கும் கம்பீரமா இறக்கு நிறம்ல கம்பீரமா காப்பாத்தினது என்னோட கண்ணீரா எனது கண்ணீர் விட்டு காப்பாத்தினியா அதுக்கு அவங்ககிட்ட அடிபட்டே செத்துருக்கலாம் அப்ப நீங்க தனியா தான் போயிருக்கணும் என்னைய மறிச்சு பேசி என்ன ஆக போகுது என்ன ஆக போகுதா இறங்க போறது யார் டீம்ல மூணு வருஷமா என்ன பெவிலியன்ல உட்கார வச்சிட்டீங்கல்ல ஒரு சிக்ஸ் மந்த் இன்னைக்கு அடிக்க போற அடிய வெளியில உட்காந்து வேடிக்கை மட்டும் பாருங்கடா என்னத்தா பாக்குறது மீத்தேனுக்கு ஆதரவு அதிகாரிங்க என்ன பண்ணாலும் இமே பாத்துட்டு இருக்க மாட்டோம் தாசில்தார் வந்த உடனே இத பத்தி பேசி ஒரு நல்ல முடிவு எடுத்து ஆகணும்யா பேசி முடிவு எடுக்கிறாருந்தா அங்க வந்து பேசலாம் சார் ஆனா நீங்க முடிவு எடுத்துட்டு தானே பேசவே வரீங்க அங்க வந்து பேசுறதுக்கு நாங்க என்ன கேன பயலுகளா இதுல சந்தேகம் வேறயா உங்க நெத்தியில எல்லாம் கேட பயன்னு எழுதி ஒட்டிட்டு தானே அறிவு வீசா இருக்கேன் ரெண்டு பால்ல பத்து ரன் சச்சினே இறங்கினாலும் சந்தேகம் தான் இப்படி தோத்துருவோம்னு தெரிஞ்சுதான் உங்க தலைவன் தலைவரை வேண்டாம் போல இருக்கு வயசு வீரகதி கடைசியா உங்களுக்கு ஒரு வாட்டி போன் பண்ணி பாரியா எப்ப தலை வருவேன் பத்து நிமிஷத்துல வந்துடுவேன் சார் மாவட்டம் இன்னும் பத்து நிமிஷத்துல வந்துடுவாரா டேய் நீ இதை தண்டை ஒரு மணி நேரமா சொல்லிட்டு இருக்க இங்க விக்கெட் விழ விழ அந்த ஜிஞ்சர பையன் உள்ள இறங்குற இறங்க துடிக்கலாண்டா இங்க நிக்க நிக்க வயத்த கலக்குதுரா வயத்த கலக்குதியா வெறும் எழுநிதான் குடுத்தியா இல்ல ஏதாவது கலந்து குடுத்தியா நீங்க நினைக்கிற மாதிரி இந்த எழுநில பாயசம் எதுவும் கலந்துடல சாதாரண இந்த கூல் ட்ரிங்க்ஸ் தான் கலந்து கொடுத்தேன் இயற்கையா இருக்கிற எல்நீல கொஞ்சம் ரசாயனத்தை கலந்தா எட்டுச்சான் உடம்புக்கே இவ்வளவு பாதிப்பாகுதே மீத்தேன் டெஸ்ட்ங்கிற பேர்ல என் மண்ணில் இவ்வளவு ரசாயனத்தை கொண்டு வந்து கொட்டினா என் மண்ணுக்கு எவ்வளவு பாதிப்பாகும் சார் நீங்க பயப்படாதே சார் உங்களுக்கு ஒரு மாத்திரை போட்டா சரியாயிடும் ஆனா என் மண்ணை மாத்துறதுக்கு என்ன மாத்திரை சார் இருக்கு சரி நீ பேட்ட கொடுத்துட்டு பெவிலியனுக்கு வா அறிவு வந்துட்டான்ல இனி ஆட்டம் நடக்குதோ இல்லையோ அடிதடி நடக்கும் இல்லையா மைக்கு ஏதாவது பிடிங்க என்னடா அது பேட்ல தாய்த்து பேட்ல பால் எங்கிட்டு பட்டாலும் சிக்ஸ் போனோம்னு முண்டசாமி கோயில வேண்டி கட்டிக்கிட்டது பவரான சாமி காடு வேணாம் அப்டம் காடு அதெல்லாம் அடி வாங்குறவனுக்கு தான் கொடுக்குறவனுக்கு இல்ல போட்டி போ அடிச்ச அடியில பந்து தஞ்சாவூர் தாண்டி தமிழ்நாடு பார்டருக்கே போயிருக்கேன் ஈஸியா சிக்ஸ் அடிச்சு போயிருவான் நீ யாக்க ட்ரை பண்ற கையில இருக்கிறது ஒரு பால் தான் இத்தனை பால் படிச்சனா டே மாப்ள நீ வைடு போட்டாலே அவன் அடிப்பான் அவன் எப்ப இறங்கினானு அப்பயே நாம் தோக்குறது உறுதியாகி போச்சுரா முடிஞ்சா அவன் பாயிண்ட டேமேஜ் பண்ண பாரு அறிவு மொதல் பால் சிக்ஸ் அடிச்சு ரொம்ப பேத்திக்காத பால் போறது என் தம்பி தான் அடுத்த பால பாரு மெலிஸ்டம்பு பேர் தெரிய போறேன் வாயிலே கிரிக்கெட் ஆடாம சீக்கிரம் பால் போட சொல்ற சொன்ன மாதிரி சீடா அவனை இன்னும் பவர் கட்டுற ஆத்தடி ஆத்தா இவன் ஓடி ஆறத பார்த்த நல்ல வேலைக்கு நம்ம தப்பிச்ச போல இருக்கே உடஞ்ச மாதிரியே இருக்கே அப்பவே சொன்னி அப்டம் கார்டு போட்டுட்டு போடா அவன் நல்லாத்தான் இருக்கேன் பேட்ல போட்டிருந்தா கூட போர் போயிருக்காது போலயே கால கரங்க தம்பி சொன்ன சொல்லு தவறாத வேண்டா சொன்ன மாதிரியே மிடில் ஸ்டம்ப பேத்து டம்பல் இருக்க பன்னெண்டு அணிகள் கலந்து கொண்ட ஐயா கண்ணு ராமசாமி நினைவு சுழற்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் முதலிடத்தை பிடித்த கண்ணந்தங்குடி கேப்டன் அறிவழகனை மேடைக்கு அழைத்த ஐயா கண்ணு ராமசாமி நினைவு சுழற்கோப்பையை நமது கண்ணந்தங்குடி ஊராட்சி மன்ற தலைவர் கார்மேகம் ஐயா அவர்கள்
இன்னொருத்தர் கையில இருந்தது கப்ப வாங்கின ஆசைப்பட்டேன். ஒரு முக்கிய அறிவிப்பு, என் நார் உயிர் நண்பன் ஜிஞ்சர் எங்க இருந்தாலும் மேடைக்கு வருவோம். அறிவு போய் தப்பா நினைச்சிட்டேடா. இன்னைக்கு இந்த கப்பை நான் வாங்கியிருக்கேன்னா அதுக்கு காரணம் என் நண்பன் ஜிஞ்சர். இவ மட்டும் இல்லைன்னா இந்த கப்பை நான் 3 வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கியிருக்கேன். காலங்காத்தாலும் ஒரு வெங்காயம் வேணாம், கட்டிங்ல கட்டிங் போடாம இருந்தா போதும். கடுப்ப கலப்பிட்டு காலங்காத்தால வேலை வெட்டி இல்லாம குடிச்சு விட்டு கவுந்து கிடக்குறீங்களே, இந்த ஊரு உருப்படமாடா. மாமா நாங்க நான் டெய்லியே குடிக்கிறோம் மச்சா. ஜிஞ்சருக்கு இன்னைக்கு பிறந்த நாள், ரெண்டு பேரும் செமத்திய சரக்கு போட்டோம். என்ன இளவ சரக்கோ, ஆனா மண்டை கொண்டு போச்சு. எல்லாம் முடிச்சு பார்த்தா இந்த கட்டிங் மட்டும் மிச்சம் ஆயிடுச்சு. என் நண்பனோட என் சொக்க தங்கத்தோட பிறந்த நாளுக்கு நான் கௌரவமா வாங்கின இந்த பரிசை யாருக்கிட்டா கொடுக்கலாம்னு பார்த்தா என் கண் முன்னாடியே நீங்க கடவுள் மாதிரி வந்து நின்னுட்டீங்க. கோயில் கமிட்டி கூட்டம் எனக்காக வேண்டிய எங்க ஊரே காத்துக்கிட்டு இருக்கு, நீங்க கட்டிங் அடிக்க கூப்பிடுறீங்களா? முதல்ல மனுஷனை மதிக்க கத்துக்கங்கடா. ஓ மரியாதை தான் ஒவ்வொரு திருவிழாக்கும் பாக்குறோமே. கரகாட்டம் நடக்கிறப்ப கூட உனக்கு கரசியா தான் சீட் போடுறாங்க. அதுக்கு நீ என்ன பண்ண சொல்றீங்க? கோயில் கமிட்டியில 1000 தவறு நடக்குது மாமா. போன வாட்டி கரகாட்டத்துக்கு செலவானது 7000 ரூபாய், ஆனா கணக்கு எழுதுனது 20000 ரூபாய். கும்பாபிஷேகத்துக்கு செலவானது 3 லட்சம், ஆனா எழுதுனது 4 லட்சத்தை சில்ற. ஆனா என்னைக்காச்சும் நீ இதெல்லாம் தட்டி கேட்டிருக்கிய? நீ எப்படி கேப்ப? உனக்குதான் 4 பேரை கண்டாலே கை கால நடக்குமே. இந்த கட்டிங்க போடுமாமா. 4 பேர் என்ன, 400 பேர் வந்தாலும் நீ எப்படி நெஞ்சு நிமிட்ட பாரு. நான் பார்க்க புரிஞ்ச பேக நீங்க நீங்க வாங்கி கொடுத்து நான் தண்ணி அடிக்கணுமா? என் மாப்பிள்ளைக்கு நான் எப்படி மரியாதை பண்றேன்னு இப்ப கட்டிங் வாங்கி கொடுத்ததுக்கு இவ்வளவு காசு இல்லை வீசுறானே. வாட்டர் வாங்கி கொடுத்தா வீட்டு எழுதி வச்சிருவானோ? பேலன்ஸ் நீ சம்பாதிச்ச ஒரே நல்ல ஜீவன் இவன் தாண்டா. எங்களுக்கு இப்பவே ஓவர் ஆயிடுச்சு, இதுக்கு மேல போனா இதுக்கு மேல நான் மனுஷனா இருக்க மாட்டேன். என் பிறந்த நாள் இவன் காசுல தான் கொண்டாடணும்னு இருந்திருக்கு, அத ஓவர் ஆக்டிங் பண்ணி கெடுத்துறாரடா. மாப்பிள்ள நீ வாங்கி எடுத்தா நான் அள்ளி போட மாட்டேனே. அது போனாண்டா அள்ளி போடுவேன். ஐயோ சை, இங்க மாதிரியா என் பாசத்தை புத்தி உங்க அப்ப சந்தனத்திட்ட கேட்டுப்பாரு.